நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்கு பயிற்சி பெறக்கூடிய ஒவ்வொரு நண்பர்களின் கையில் இருக்க வேண்டிய கையேடு குறிப்பாக நண்பர்களே இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்கு பயிற்சி பெறக்கூடிய ஒவ்வொரு நண்பர்களும் நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக வழங்கக்கூடிய வீடியோக்கள் ஒவ்வொன்றையும் முழுமையாக பயன்படுத்திட்டு அதுக்கு பிறகு நாங்கள் சொல்லக்கூடிய ப்ராசஸோ கொடுக்கக்கூடிய மெட்டீரியலையோ நீங்கள் பதிவிறக்கம் செய்கின்ற பட்சத்தில் அதை குறித்த சந்தேகங்கள் உங்களுக்கு முழுமையாக நிவர்த்தி அடையும் ச அதை தவிர்த்து வேறு எந்தெந்த பகுதியோ படிக்கணும் இதை மட்டும் படித்தா போதுமா அங்கிற அனைத்து தகவலுமே உங்களுக்கு சொல்லிடுவோம் இல்லைனா உங்களுக்கு அந்த மெட்டீரியல் ஏன் கொடுத்துருக்கோம் அது மட்டும் அந்த பயிற்சி ஏன் கொடுக்குறோன்னு எந்த ஒரு தகவலுமே உங்களுக்கு தெரியாமல் போயிடும் கடைசியில் வந்து உங்களுக்கு ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க எங்களை காண்டெக்ட் பண்ணும்போது ஒரு சில நேரத்தில் கா எங்களை லைனில் பிடிக்க முடியும் ஒரு சில நேரத்தில் பிடிக்க முடியாது உங்களுடைய டைம் எனர்ஜி எல்லாமே வேஸ்ட் ஆகிரும் ஒரு விஷயம் தெரியாமையே நம்ம டவுன்லோட் பண்ணி அந்த மெட்டீரியலை பிரிண்ட் போட்டு வச்சுக்கிட்டே இருப்போம் ஸோ எந்த ஒரு வீடியோ நம்ம கொடுத்தாலும் சரி அந்த வீடியோவில் நான் ஒவ்வொரு நண்பர்களுக்கும் தனித்தனியாக சொல்ல முடியாது அதனால தான் இல்லைனா நான் அந்த வீடியோ எடுத்து நம்ம குரூப்பில் போட்டுவிட்டு நாம் சான் போயிடுவேன் எதுக்கு வீடியோ கொடுக்குறோன்னா அதை பற்றிய முழுமையான தகவலை சொல்லும் பொழுது அதனை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது தான் ஒரு முழுமையான தகவலாக இருக்கும் ஒரு ஒரு நியூஸாக இருக்கும் ஸோ நண்பர்கள் நாங்கள் சொல்லக்கூடிய தகவல் கருத்துக்களை இறுதி வரை பயன்படுத்திவிட்டு அதுக்கு பிறகு அந்த மெட்டீரியலை பதிவிறக்கம் செய்வது உங்களுக்கு சால சிறந்ததாக இருக்கும் ஸோ நண்பர்களே இன்று நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது பொது அறிவு பாடப்பகுதியில் பத்து வினாக்களானது கேட்குறாங்க இந்த பத்து வினாக்களையும் பத்துக்கு பத்து மதிப்பெண் எதிர்ப்பதற்கு எப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ஆனது நம்ம போட்டிருந்தோம் ஸோ அந்த வீடியோவில் அன்றாட அறிவியல் அன்றாட வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்தக்கூடிய அறிவியலுக்கான டாபிக்ஸ் என்னன்னு சொல்லி ஆல்ரெடி இந்த ஜிகேக்கு எப்படி படிக்கணுங்கிற வீடியோவானது நம்ம கொடுத்துருந்தோம் நண்பர்கள் எல்லாம் பயன்படுத்தி இருப்பேன்னு நினைக்கிறேன் பயன்படுத்தாத நண்பர்கள் நம்ம சேனலில் போய் பாருங்கள் அந்த வீடியோ ஆனது கொடுத்துருப்போம் அதை பயன்படுத்தி விட்டு அதுக்கு பிறகு இந்த மெட்டீரியலை நீங்கள் பயன்படுத்தி பட்சத்தில் பயனுள்ளதாக இருக்கும் அப்பொழுது இந்த சயின்ஸு பாடப்பகுதியில் ஜிகேயில் நம்மளுக்கு இருக்கக்கூடிய டாப்பிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜி இந்த அதில் முதல் பகுதியாக இந்த பயாலஜி பயாலஜியில் ஒரு முந்நூறுக்கு மேற்பட்ட தகவலானது திறத்தப்பட்டு ஒரு மெட்டீரியலாக தயார் பண்ணியிருக்கோம் இந்த மெட்டீரியலில் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் ஃபோர் மற்றும் ஆய்வக உதவியாளர் போட்டித் தேர்வு பிஜிடிஆர்பி ஸோ அனைத்துக்குமே பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு தான் இதை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ இதை நீங்கள் பயன்படுத்துகிற பட்சத்தில் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த பயாலஜி பாடத்தை தவிர்த்துட்டு இந்த மெட்டீரியலை விட்டுவிட்டு வேறு நாலஞ்சு டாப்பிக் இருக்குது அந்த டாப்பிக்கு உங்களுக்கு பயிற்சி வகுப்புகள் ப்ளஸ்ஸு கல்வி மெட்டீரியல்கள் கொடுக்கும் பொழுது இந்த பயாலஜி அப்படியே கவர் ஆயிரும் ஃபஸ்ட்டு இந்த மெட்டீரியலில் பதிவிறக்கம் செய்து உங்களுடைய ப்ரிப்பரேஷனை கொடுங்க அடுத்து ஒரு அஞ்சாறு டாப்பிக்கு உங்களுக்கு நான் டெஸ்ட்டு கொடுத்து மெட்டீரியல் அதுக்கு இன்னி ஒரு தடவை கொடுக்குறேன் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நண்பர்கள் இதனை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே